பண்ணிட்டு போயிடலாம். யோ எப்படி வா பானுமதி? யார் இவரு? இவன் பேர் ரகு. என் ஒண்ணு விட்ட அண்ணன் பையன். எனக்கு மருமக முறை ஆகுது. இவனுக்கு கல்யாணமா? தங்கத்துல தாலி என் கையால தான் வாங்கி கொடுக்கணுமா? வந்து பிடிவாதமா வற்புறுத்தி கூப்பிடுறான். அப்படியே எனக்கும் ஒரு 5 பவுன்ல ரெட்டை வட சங்கிலி வாங்கி தரேங்கறான். அதான் நாங்க நகை கடைக்கு புறப்பட்டுட்டோம். ஓ அப்படியா? நீ போனா சும்மா போக மாட்டே பானுமதி. ஆதாயம் இல்லாம அடுத்த கால் எடுத்து வைக்க மாட்டியே. பின்ன பானுமதி ஒண்ணு செய்யறானா சும்மாவா? நான் ராசி ஆனவளாச்சே, நான் தொட்டது தொலங்கோ, என் கால் பட்ட இடம் விளங்கும். லட்சுமி என் கூடவே இருக்காளே. நகை பணம் அப்படியே வந்து கொட்டும். கொட்டுண்டி கொட்டும், மொத்தத்தையும் அடிச்சுட்டு போறோம் பாரு. உனக்கு வெள்ளந்தியான மனசு பானுமதி. ஆனா உன் மருமகனுக்கு திருட்டு மொழியா இருக்க. பாத்து போயிட்டு வா. ஏய் அப்படியெல்லாம் சொல்லாத பூர்ணிமா. இவன் மொழிதான் திருட்டு மொழி. ஆனா இவன் நல்லவன். என் அண்ணன் மகனாச்சே, எனக்கு உரிமை இருக்குல்ல. ஐயோ பழுத்த சுமங்கலி, நீங்க உங்க வாயால வாழ்த்தி அனுப்புங்க. சரி நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கட்டும், போயிட்டு வாங்க. ரகு உன்னை பூர்ணி அம்மாவே வாழ்த்திட்டாங்க. பழுத்த சுமங்கலி போகும்போது விசாரிச்சாங்கன்னா போற காரியம் எல்லாம் நல்ல விதமா நடக்கும். நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. சரி. ஐயே வந்துட்டா. மொத்தத்துல எனக்கு நேரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, நீ என்கிட்ட வந்துட்டல, இனிமே உனக்கு நல்ல நேரம் தான். சரி அத்தை, வண்டி எடு வண்டி. இந்த ஹாஸ்பிட்டலையாவது ராம் இருப்பாரா? கண்டிப்பா இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் ராம் இருக்கணும்.